சாமி, இப்போ ரெண்டு பேர் ரெட் மார்க் போட்டிருக்கலையா, அவங்களை மட்டும் தனியா எடுங்க. இப்போ பிளேஸ் ஆஃப் எஜுகேஷன், உங்க படிச்ச இடம் எதுன்னு கொஞ்சம் பாருங்க. குமரேசன் படித்தது ஹென்ஸ் ரோவர் காலேஜ் பெரம்பலூர், ஜாகிர் ஹுசேன் படித்தது பிஷப் ஹீபர் காலேஜ் திருச்சி. மாமி, இவங்க ரெண்டு பேரும் யூஜி, அதாவது பிஎஸ்சி பிஏ, எங்கே படித்தாங்கன்னு பாருங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணு. சார், அந்த பேஷண்ட்டை, அதாவது டெட் பாடியை அட்மிட் பண்ண டைம் 11:30, இப்போ கேசட்டில் ஓடிட்டுருக்க டைம் 11:23. ஸோ இன்னும் 7 நிமிஷத்தில் அவனுடைய உருவம் இந்த டிவியில் வந்துடும். ஃபார்வர்ட் பண்ண, ஃபார்வர்ட் பண்ணுறான். எல்லா உட்காரங்களும் நேஷனல் காலேஜிலே படிச்சிருக்காங்க. That's it. இவ்வளவும் பண்றது நேஷனல் காலேஜ் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ்நாடு ஃபுல்லா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆபீஸ்ல வேலையில சேர்ந்து அங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் யாருக்கோ தகவல் அனுப்புறாங்க. இப்ப தெரிய வேண்டியது என்னன்னா, இவங்களுக்கெல்லாம் ஆர்டர் கொடுக்கிற அந்த ஆள் இவன் தான் சார். இவன் தான் ரீவைண்ட் பண்ண, ரீவைண்ட் பண்றா. க்ளோஸ் போ, க்ளோஸ் போ. ஒருத்தன இப்போதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா சார்? ரெண்டு நாள் மெடிக்கல் லீவ் வேணும் சார். யோ, கேஸில் இப்போ தான் கரெக்டான ரூட் கிடச்சிருக்கு, இப்போ போய் லீவ் கேட்குறேன். சார், நீங்கள் லீவு கொடுத்தீங்கன்னா கேஸே முடிஞ்சிடும் சார். என்ன சொன்னேன், கேஸே முடிஞ்சிடுமா? ஆமாம் சார், இந்த கேஸில் நான் நிறைய விஷயம் கலெக்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு. ஏற்கனவே இந்த மாதிரி மெடிக்கல் லீவ் போட்டு தான் சார் நான் இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னும் ஜஸ்ட் 2 டேஸ், ரெண்டு நாள் லீவ் கொடுத்தீங்கன்னா போதும், முழுசாக முடிச்சிடும் சார். சார், ப்ளீஸ் சார், 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 லீவ் லெட்டர் சார் இது சார், ப்ளீஸ். ஏய், போட வெளியே. சார் சார், எனக்கு லீவ் கொடுக்கலாம்னு பரவாயில்லை, நான் இது வரைக்கும் கண்டுபிடிச்சதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்களே மிச்சத்தை முடிச்சிருங்க சார். எனக்கு ஒரு சின்ன ப்ரொமோஷனாவது கொடுங்க சார். எங்களுக்கே அவன் தண்ணி காட்டுறான், நீ கண்டுபிடிச்சிருவியா? அப்படி எதையாச்சும் உனக்கு கண்டுபிடிக்கணும்னா 2 நாளா சிகரெட் லைட் இருக்கானோ, அதை முதல்ல நீ கண்டுபிடி, அவங்கள நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம். சார், தயவுசெஞ்சு கெஞ்சி கேட்குறேன் சார். ரூமை விட்டு வெளியே போறியா இல்லை ஆஃபீஸை விட்டே வெளியே போறியா? எஸ், வாட் யூ வாண்ட் சார்? இந்த ஏசிஎஃப் கேஸ் சம்மந்தமாக நான் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன். உங்கள் காலேஜ் ஸ்டாஃப் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணணும். என்னது, அரெஸ்ட் பண்ணுமா? எஸ் சார். அந்த கேஸை டீல் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸர் நீங்கள் தானா? ஆஃபீஸர் அவங்க போலீஸ் நான்.
அவங்க தனி நான் தனி. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு நான் ஜி போட்ற கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிளா? சார் 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 அவங்களுக்கு ஃபோன் பண்ணாதீங்க, அவங்களுக்கு தெரியாம வந்திருக்கு சார். நான் பார்க்கறது போலீஸ் வேலை, அதில் திருட்டுத்தனமா? ப்ரொமோஷன் கிடைக்கணும் தான் சார் இவ்வளோ கஷ்டப்படுறேன். நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு வேலையே போய்டும் சார். நான் மறுபடியும் வருவேன். ரேஷன் கார்டு போன தடவை எந்த தேதியில் நடக்க போகுதுன்னு டேட் மட்டும்தான் சொன்னாங்க. இந்த தடவை ரொம்ப தைரியமா ரேஷன் டிபார்ட்மெண்ட்னு டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. அதிகமாக கரப்ஷன் பண்ண அந்த 15 பேர் யாருன்னு இப்போ தெரிஞ்சிடும். எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருக்கு சார். சவுத் மெட்ராஸ் கவுண்டர்லேருந்து ஃபோன். ஆ ஹலோ, அந்த முதல் 15 பேர் யாருன்னு உடனடியாக கண்டுபிடிச்சாகணும். யாராவது ஒத்துக்கிட்டு வந்தாங்களா? ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை சார், ஒட்டு மொத்தமாக அத்தனை பேரும் கிளம்பி வந்துட்டானுங்க. நீங்கள் உடனே இங்கே வாங்க சார். சார் நான் தான் சார் நம்பர் 1, எனக்கு பாதுகாப்பு கொடுங்க சார். என் வேலை போனாலும் பரவாயில்ல சார், என் உயிரை காப்பாற்றுங்க சார். இன்னைய தேதி வரைக்கும் நான் 86 லட்சம் ரூபாய் ஏமாத்திருக்கேன் சார். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த ஃபைலை வேணால் பாருங்கள் சார். சார் நம்பாதீங்க சார், நான் தான் நம்பர் 1. ரேஷன் கடை அரிசியை லோடு லோடாக திருடுவேன் நான் தான் சார். நான் வெளியே இருந்தால் கொள்ளுவாங்க சார். ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க சார். என்னையும் சேர்த்துங்க சார், உங்களுக்கு 50 லட்சம் ரூபா பணம் தரேன். ஐயா நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. என்ன இது சார், நாம தான் நம்பர் 1 இருப்போம் பயந்துகிட்டு எல்லாருமே வந்துட்டாங்க சார். இது சவுத் மெட்ராஸ் மட்டும்தான் சார், இன்னும் நார்த் மெட்ராஸ் அதர் டிஸ்ட்ரிக்ட்லாம் பயங்கர கூட்டமா. புதுக்கோட்டையில டிராபிக் ஜாம் ஆயிடுச்சா சார். என்னாச்சு சார்? நம்ம கவர்னர் ரேஷன் டிபார்ட்மெண்ட் பக்கம் திசை திருப்பிட்டு 15 PWD ஆஃபீசர்ஸை கடத்திட்டாங்க. இப்பதான் மெசேஜ் வந்தது. ஏய் டோன்ட் மூவ், டோன்ட் மூவ், டோன்ட் மூவ். ஏய் கேட்டை க்ளோஸ் பண்ணு, ஃபைலை கலெக்ட் பண்ணுங்க. சார் நான் லஞ்சம் வாங்குனதே இல்லை சார். அதை உங்க ஃபைல் சொல்லட்டும், நீங்க சொல்லாதீங்க. திடீர் மாற்றம் நடந்த இந்த சூழ்நிலையில இவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஃபைல்ஸ்ல இருக்கிற ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டா இவங்க எல்லார் பேர்லயும் ஆக்ஷன் எடுத்து இன்னும் ஒரு வாரத்துல தமிழ்நாடு ஃபுல்லா 25,000 இளைஞர்கள் புது ரேஷன் ஆபீசர்ஸா நியமிக்கப்படுவாங்க. விட்டுடுங்க கலெக்டரே நம்ம கஸ்டமர் தான். இந்த ஃபைலை வச்சு உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே எல்லாருமே இப்படி தான், நம்ப முடியலையா? உனக்கு 2 சான்ஸ் தர்றேன். தமிழ்நாட்டில் நீ யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணி சொல்லு. ஹலோ கமிஷனர் ராவிசா. எஸ் சார், நேற்று அப்பார்ட்மெண்ட் இடிஞ்சு விழுந்து நிறைய பேர் செத்து போனாங்களே, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதியே இருக்கு. அதுக்குண்டான ஆதாரமெல்லாம் என்கிட்ட இருக்கு சார். சாரி ராங் நம்பர். தலைமை செயலகமா? ஹோம் செக்ரட்டரி இருக்காரா? சொல்லுங்க. சாரி ராங் நம்பர். என்ன
ராங் நம்பர்னு சொல்லியிருப்பாங்களே. நான் சொல்லலை, பணம் பணம் கொடுத்துருக்கையா, உனக்கும் தர்றேன். வெளிய அனுப்புங்கடா. பாக் பண்ணுங்கடா. எனக்கு மறுபடியும் வாழ்க்கை கொடுத்தது அந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். என் குடும்பம் அழிய காரணமான அவங்கள கொல்லணும்னு எனக்கு தோணலை. அந்த கொடூரம் வேற எங்கேயும் நடக்கக்கூடாது. அத்தனை பேரையும் மாற்றணும். அது மாணவ சக்தியால் மட்டும்தான் முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட சர்டிஃபிகேட்டை மறுபடியும் யூனிவர்சிட்டியில் வாங்கினேன். ப்ரொஃபஸராக சேர்ந்தேன். அதே காலேஜில் என்சிசி மாஸ்டரும் நான் தான். ஒவ்வொரு வருஷமும் 200 பேரை தயார் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் வேலையில் சேர வச்சேன். அதுதான் இந்த புரட்சி மாணவ படை, ACF, ஆன்டி கரப்ஷன் ஃபோர்ஸ். 30 ரூபா லஞ்சம் வாங்கின ஒரு பியூன் தான் அந்த பில்டிங் டெண்டர் வேலையை பத்ரி நாராயணனுக்கு சொல்லியிருக்கான். அன்னைக்கு அந்த 30 ரூபா என் வாங்காமல் இருந்திருந்தானா இவனுக்கு இந்த பில்டிங் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்காது. அந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டியிருக்க மாட்டாங்க. அத்தனை உயிர் போயிருக்காது. ஒருத்தன் வாங்குற 10 ரூபாய்னால எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குடும்பமே சாகுது. வணக்கம் தம்பி. என்ன யாரும் தெரியலையா? நீங்க இந்த வேலையில் இருக்கிறது காரணமே நான் தான். நான் இந்த வேலையில் இருக்கிறதுக்கு நீங்க காரணமா? ஆமாப்பா, இதுக்கு முன்னாடி இந்த வேலையில் இருந்தவரை நாங்க தான் கொண்டோம். பேப்பர்ல நியூஸ் எல்லாம் வந்ததே, பார்க்கலையா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஒரே ஒரு கையெழுத்து இந்த ஃபைலில், அவ்வளோதான். போய்கிட்டே இருப்போம். இல்லைன்னா கையெழுத்து போகிறதுக்கு ஒரு ஆஃபீஸர் மறுபடியும் இந்த சேருக்கு வருவார். இவ்வளோதான். இதுக்கு போய் இதில் 3 லட்சம் இருக்கு, உள்ள கொண்டு போய் வச்சுக்க. பணம் வேணாம், நீங்க போலாம். லஞ்சம் ஒளிஞ்சிருச்சா? ஆனா பயம் என்ன ஒழியல. வரட்டுமா? போயிட்டு வர. இவ்வளவு நாள் நீ தேடிக்கிட்டு இருந்தவ உன்னை தேடி வந்திருக்கேன்னு பாக்குறியா? ஏசிஎஃப் கேள்விப்பட்டிருக்கியா? 15 பேர்ல முதல் இடம் உனக்காக காலியா இருக்கு. என்ன பாக்குற? உன்னை காப்பாற்ற யாராலையும் முடியாது. நம்ப முடியல. உனக்கு 2 சான்ஸ் தரேன். தமிழ்நாட்டில் நீ யாருக்கு வேணாலும் போன் பண்ணு. ஹலோ, நான் பத்ரி நாராயணன் பேசுறேன். ஏசிஎஃப் ரமணா என்ன கடத்திட்டு போக வந்திருக்கான். ஹலோ, உங்களுக்கு என்ன நம்பர் சார் வேணும்? கமிஷனர் ஆபீஸ் தானே? இல்லங்க, இது கமிஷனர் ஆபீஸ்ங்க. இது கமிஷனர் ஆபீஸ் தானே? இல்லங்க, இது கமிஷனர் ஆபீஸ்ங்க. யாரோ சரவணபவன் ஹோட்டலான கேக்குறாங்க சார். இல்லங்க, ராங் நம்பர். சாரி, ராங் நம்பர். என்ன ராங் நம்பர்னு சொல்லியிருப்பாங்களே? பணத்தால் மட்டும் எல்லாரையும் வாங்க முடியாது. பாம்பு மட்டும்தான் தான் பசிக்கு தான் குட்டியே சாப்பிடும்.
உன் மகன் செத்ததுக்கு அப்புறமாவது நீ மாறி இருக்கணும். ஆனா திருந்தி இருக்கிற நாட்டை பழையபடி நீ மாத்தணும்னு நினைக்கிற பாரு, அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதரா. நான் கேள்விப்பட்டிருக்கேன், தமிழ்நாடுல எல்லாரும் சென்டிமெண்டல் இடியட்ஸ், கிரிமினல்ஸ் ஹீரோ ஆகி பழகப்பட்டவங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஏய், நீ வெளியே போல, போயா வெளியில? வெளியே போ, வெளியே போ. வெளியே போனதெல்லாம் சார் இவ்வளவு கண்டுபிடிக்க முடிஞ்சனால, இல்லைன்னா தினம் உங்களை மாதிரி ஸ்லைடை பார்த்துட்டு சார் வீடியோ படம் பார்க்கறது, தினம் ஸ்லைடை பார்க்கறாங்க. ஸ்லைடை பார்க்க வேண்டியது, சமோசா டீ சாப்பிடணும், சமோசா டீ சாப்பிட்டு தொப்ப பெருசான தான் தர்மிச்சு உங்களுக்கு. இது கான்ஃபரன்ஸ் ஹாலே கிடையாது, கேண்டீன் ஹால் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. இவங்களால ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது சார், இவங்களை நம்பி நான் ஒரு மை. சாரி சார், மாதம் 30 நாளில் 15 நாள் லீவ் போட்டு பாதி சம்பளத்தை நான் அவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கேன். ஒன் டே லீவ், ஒரே ஒரு நாள் லீவ் கேட்டேன் சார். ரூம் ஓட்டி வெளியில போறியா இல்ல ஆபீஸ் ஓட்டி போறியான்னு சொல்லல. இந்த ரப்பர் மூஞ்சி இந்த தஞ்சாவை தட்டி போன் தலையாட்டான் சார். இன்னைக்கு ஏய் ஹோல்ட் யுவர் டங் கைஸ் சார், முடியாது சார், இஷ்டத்துக்கு பேசாத சார். ஷட் அப் ப்ளீஸ், வெளியே போறே இல்ல. ஷட் அப், ஷட் அப் சொல்லு சார். இது மிகப்பெரிய நெட்வொர்க், டெரரிஸ்ட் பவர் இல்ல, ஸ்டூடண்ட்ஸ் பவர். God, 90% கேஸை முடிச்சிட்டியே, இதுக்கு மேல என்ன? ஒரே ஒரு நாள் லீவ் கொடுங்க சார், அந்த நேஷனல் காலேஜ் போய் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு புடிச்சிடுறேன். லீவ் எதுக்குயா, டியூட்டியில போலாம். உனக்கு நாஜி போடுறேன், உள்ள போகணும், வழி விடுங்க. எதுக்கு இருக்கிற ஒருத்தரையும் பிடிச்சி உள்ள போடவா? இவ்வளவு நாள் யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருந்து நல்லது பண்றாரு சந்தோஷப்பட்டு இருந்தோம். ஆனா என் காலேஜ் இருக்க ஒருத்தர் தெரிஞ்சோன்னே பெருமைப்படுறோம். எங்களை மீறி ஒரு போலீஸ் உள்ள போக முடியாது. இருங்க இருங்க, என்ன பண்ண போறீங்க? சிட்டியில இருக்கிற மொத்த போலீஸையும் வரவழைச்சு இவங்களை அடிச்சு விரட்டு போறேன் சார். ஆளுங்கட்சிக்காரங்களை அடிச்சிங்கன்னா ஆளுங்கட்சிக்காரங்க திருப்பி அடிப்பாங்க, எதிர்கட்சிக்காரங்களை அடிச்சிங்கன்னா எதிர்கட்சிக்காரங்க திருப்பி அடிப்பாங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் மேல கை வச்சிங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திருப்பி அடிக்கும் சார். அவன் பின்னாடி பெரிய கூட்டமே இருக்கு சார். உங்க ஊர்ல யார் பின்னாலே கூட்டம் இல்ல, சென்டிமெண்டல் இடியட்ஸ், எதுக்கு எடுத்தாலும் கூட்டம், என்ன அர்த்தம்? நம்ம போயிட்டு இருக்கிற ரூட்டு கரெக்ட்னு அர்த்தம், அவங்க நம்ம கை கேட்டுற தூரத்தில் தான் இருக்காங்கன்னு அர்த்தம். மூணாவது நாள் மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயத்தில் தான் ரெண்டாவது நாளே கொண்டுட்டாங்க. ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது, நம்ம பண்ணிட்டு இருக்க ஒர்க்கை இன்னும் ஃபாஸ்ட் பண்ணணும். அதான் காலேஜுக்குள்ளே போக முடியலையே. தேவையில்லை சார், இன்னொரு ஐடியா இருக்கு. நேராக யூனிவர்சிட்டி போகிறீங்க, அங்கே நேஷனல் காலேஜில் படிச்சுட்டு வெளில வந்தவங்க லிஸ்ட்லாம் வாங்குறீங்க, அவங்கெல்லாம் இப்போ எந்தெந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறீங்க, அவங்க அத்தனை பேரையும் உடனே அரெஸ்ட் பண்ணுறீங்க. ஓகே समझ में नहीं आ रहा सीनियर कौन है, ये कि मैं, ये मुझे ऑर्डर दे रहा है या मैं इसे? என்ன சார்? இல்ல, யார் சீனியர், யார் யாருக்கு ஆர்டர் போடுறதுன்னு தெரியலையே. Now listen carefully. அந்த நெட்வொர்க்ல இருக்கிற அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணி ரெட் ரூம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். லேடிஸ் கூட வா. என்ன, எவனாவது அவன் பேர் சொன்னானுங்களா? பேர் அடிச்சா ஐயோமான்னு கூட கத்த மாட்டேங்கிறாங்க சார். ஒருத்தன் கூட சொல்லு, மற்ற ஊர்ல ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கா? எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்லயும் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. நாமளாவது பரவாயில்ல, திருநெல்வேலி போலீஸ் எல்லாம் தோலை உரிச்சிருவாங்க. அந்த ஊர் பக்கம் எவனாவது அவர் பேரை சொன்னாதான் உண்டு சார். திருநெல்வேலியிலேருந்து போன். அப்படியா, கூடு. ஏ, நான் தான் பால் பாண்டி பேசுறேன். அங்க யாராவது பேர் சொன்னாங்களா? ஏ, அங்கே யாரும் பேர் சொன்னானோ? Thank you.
are not sentimental idiots, sir. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரமா யார் மேலயும் அன்பு வச்சிட மாட்டாங்க. அப்படி வச்சுட்டா சாகர வரைக்கும் அந்த அன்பு மாறவே மாறாது. இந்த அன்பை தப்பா பயன்படுத்திட்ட தலைவர்கள் இருக்காங்க. ஆனா தலைவனை ஏமாத்தம் ஒருத்த முடியல சார். என்னையா இது? யாரோ யாரோ ஒருத்தனுக்காக பெத்த மகன் இந்த அளவுக்கு யார் யாவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றதோ போன் நம்பரை ட்ரேஸ்வர் பண்றதோ அவசியம் இல்லை. நான் நிச்சயமா சரண்டர் ஆகிறேன். தேங்க்யூ தேங்க்யூ சார். ஆனா ரெண்டு கண்டிஷன். சொல்லுங்க சொல்லுங்க சார். நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா ஓல்டு ஸ்டூடெண்டையும் எந்த நிபந்தனையும் இல்லாம ரிலீஸ் பண்ணணும். ரெண்டாவது, அவங்க அத்தனை பேருக்கும் அவங்க வேலையை திருப்பி கொடுக்கணும். ஓகே ஓகே சார். எங்களுக்கு தேவை நீங்க ஒருத்தர் தான். அவங்க எல்லாருக்கும் வேலை திரும்ப கிடைச்சிரும். நீங்க என்ன நம்பலாம். Trust me. நீங்க சரண்டர் ஆக போறது எந்த இடம் தேதி டைம் சொல்லுங்க சார். எந்த இடத்துல சரண்டர் ஆக போறாரு பேப்பர்ல போடலையே. ஏன்பா அவர் முகத்தை பார்க்கணும். அந்த பேப்பரை கூட இந்த பேப்பர்ல இடம் போடலையே. ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொடுப்பா. எந்த பேப்பர்லயும் சரண்டர் அவர் இடத்த போடல. டிவி நியூஸ்ல கூட இடத்த சொல்லல. சார், ஹோம் மினிஸ்டர் உங்ககிட்ட பேசணுமா சார்? என்ன விஷயம் கேளு சார். என்ன விஷயம் கேட்க சொல்றார் சார்? சார், நாளைக்கு அவர் சரண்டர் ஆகிறது எந்த இடம்னு கேட்குறாரு. சொல்ல முடியாதுன்னு சொல்லி போனவை. என்ன சார் இது? அவர் எங்கே சரண்டர் ஆகிறார்னு ஹோம் மினிஸ்டருக்கே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்லையா, அவர் சரண்டர் ஆகி தனி நீதி மன்றத்தில் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வேலை இந்த கேஸில் முடியும். அவர் முகத்தை இது வரைக்கும் யாரும் பார்த்தது இல்லை. ஸோ அவரை பார்க்க பெரிய கூட்டமே கூடும். அந்த நேரத்தில் போலீஸ் மேலே கோபம் வந்து பெரிய வன்முறை நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் அவரை சரண்டர் ஆக போற இடத்தையும் நேரத்தையும் ரகசியமா வச்சிருக்கு. வெளியே போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொஃபஸருங்க ஃபேர்வெல் டேல கடைசியாக விட கொடுத்து அனுப்புவாங்க. இப்போ முதல் தடவையாக ஒரு ப்ரொஃபஸருக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் விட கொடுத்து அனுப்ப வந்திருக்கீங்க. எனக்கு பெருமையாக இருக்கு. ஜாதி, மதம், இனம், மொழி இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரே இனம் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் தான். மாணவ சக்தியை வச்சு எந்த நாட்டோட தலையெழுத்தையும் மாத்திடலாங்கிறதுக்கு உதாரணம் தான் நீங்க. ஒவ்வொரு மாணவனும் நெருப்பு மாதிரி. நெருப்புக்கு மட்டும்தான் கூட சேர்ற எல்லாத்தையும் நெருப்பா மாத்திர சக்தி இருக்கு. அந்த நெருப்பெல்லாம் ஒண்ணு சேர்ந்தா இந்தியாவே தீப்பிளம்பா மாறும். என்ன இல்லை இந்தியாவில், எல்லாமே இருக்கு. ஒரு இந்தியா 72 சிங்கப்பூருக்கு சமம், ஒரு இந்தியா 15 இங்கிலாந்துக்கு சமம், ஒரு இந்தியா 4 பாகிஸ்தானுக்கு சமம், ஒரு இந்தியா மனித சக்தியில 3 அமெரிக்காவுக்கு சமம். அமெரிக்க ஜனத்தொகை 28 கோடி, இந்திய ஜனத்தொகை 102 கோடி. 28 கோடியில ஒரு எடிசன், ஒரு அபிரஹாம் லிங்கன், ஒரு பில்கேட்ஸ் இருக்கும்போது 102 கோடியில 3 பில்கேட்ஸ் வேண்டாம், ஒருத்தர் கூட இல்லையே. ஏன் செருப்பு தச்ச அபிரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக வந்தார். இங்க எத்தனை அபிரஹாம் லிங்கன் இன்னும் செருப்பு மட்டுமே தச்சுக்கிட்டு இருக்காங்களோ தெரியல. அது ஏன் நம்மளால சாதிக்க முடியல? பணம், எல்லாத்துக்குமே பணம். கேவலம் விளையாட்டுல கூட லஞ்சம். ஒவ்வொரு நாட்டுக்காரன் ஒலிம்பிக்ல எத்தனை தங்க பதக்கம், எத்தனை வெள்ளி பதக்கம்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா இந்தியாவில மட்டும்தான் பதக்கப்பட்டியல இந்தியா பேராவது வராதான்னு ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருப்பாமே. ஏன் இங்க திறமசாலிகள் இல்லையா? பல மடங்கு அதிகம். அவங்க ஆதிவாசியில இருந்தப்பவே இங்க அரசாங்கம் நடத்தியிருக்கோம். அங்க மொழியே இல்லாதப்போ இங்க புலவர்கள் இருந்திருக்காங்க. அந்த வளர்ச்சி இப்ப ஏன் இல்ல? பணம், லஞ்சம். அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்கா இவன் வாங்குறான், இவனுக்கு கொடுக்கறதுக்கா இன்னொருத்த வாங்குறான். இதெல்லாம் தடுத்து நிறுத்துற சக்தி மாணவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு.
இந்த போராட்டம் மாணவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நடந்த போராட்டம் இல்ல, மாணவர்களுக்கும் மாணவர்களுக்கும் நடந்த போராட்டம். ஒரு அரசியல்வாதியோ ஒரு தீவிரவாதியோ மாணவனா இருந்திருக்கணும்னு அவசியம் இல்ல, ஆனா ஒரு அதிகாரி நிச்சயமா மாணவனா இருந்தே ஆகணும். அவர்கள் நேற்றைய மாணவர்கள், நீங்கள் நாளைய அதிகாரிகள். இங்க இருக்கிற நீங்க தான் நாளைக்கு தாசில்தார், கலெக்டர், எஸ்பி எல்லாமே. உங்க சமுதாயம் எப்படி இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க. என் மரணத்துக்கு பின்னால பஸ் இருக்கிறதோ கடையை இருக்கிறதோ இருக்கக்கூடாது. அப்புறம் அரசியல் கட்சிக்கும் மாணவ சக்திக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். எனக்காக ஒரு தீக்குச்சி கூட எரியக்கூடாது. எரிகிற நெருப்பு உங்க மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். ஜெய் ஹிந்த்.